ശ്രീം തത്പുരുഷാച വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാത് ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. എൻ മനതിൽ നിറന്ന മര്യാദക്കുറിയ രാജയോഗം നേയർക്ക് 2019 ആണ്ടിൻ ഇനിയ പുത്താണ്ട് നൽവാഴ്ത്തുക്കൾ. സമയോസിത പേച്ചും സാധിത്തു കാട്ടും എണ്ണമും ഇയൽബാകവേ അമയപ്പെട്ട കടകരാശിയെ സാർന്ന ഭാഗ്യവാനുകൾക്ക് തുയരങ്ങളെ തുടത്തെറിന്ന് ശിഖരങ്ങളെ തൊടക്കൂടിയ അത്ഭുതമാണ് ആണ്ടാക ഇന്ന് 2019 പുത്താണ്ട് അമയത് ഭയപ്പെട വേണ്ട. പൊതുവാക നവഗ്രഹ ഗോചാര ശാസ്ത്രപ്പടി പുത്താണ്ടിൻ തുടക്കത്തിൽ വന്ന് പാത്തീങ്ക അപ്പടിനാ ജന്മ രാശി അധിപതി ചന്ദ്ര ഭഗവാൻ സുഖസ്ഥാനത്തിൽ ഇരിക്കുന്നതിനാല് നീണ്ട നാൾ മരുത്വ തൊലയിലിരുന്ന് വിടുപെടക്കൂടിയ ബാക്യങ്ങൾ ഉരുവാകും. അതേ സമയത്തിൽ കടന്ന കാലങ്ങളിൽ മരുന്ന് സാപ്പിട്ടുകിട്ട ഒരു സില ബാക്യവാനുകൾ ഇന്ന് വർഷത്തിൽ വിരുന്ന് സാപ്പിടക്കൂടിയ അളവ്ക്ക് നോയ് നിവർത്തി കിടക്കക്കൂടിയ ബാക്യത്തെ ഉണർ മുടിയും. അതേ സമയത്തിൽ മരുത്വത്തുറയിൽ ഉള്ളവങ്ക മകത്താണ് സാധന പഠിക്കക്കൂടിയ ബാക്യങ്ങളെ ഉണർ മുടിയും. മറമുക തൊല്ലകൾ കടകരാശിയെ സേർന്നവർക്ക് നിറയെ പേർക്ക് വന്ന് പാത്തീങ്കന്നാ മറമുക തൊല്ലകളും മറമുക എതിർപ്പുകളും അധികമാ ഇരുന്നിട്ടിരിക്കും. എതിർപ്പേ ഇല്ലാത വാഴ്க்கை വാഴണം നിങ്ങൾ ആസപ്പെട്ടാൽ കൂടെ അതിൽ കണ്ടിപ്പാ എതിർപ്പ് ഇരുന്നിട്ടിരിക്കും. കടകരാശിയെ പൊറുത്തളവുക്ക് ഇരുന്നാലും കളികാലത്തേക്ക് കടകരാശി സിറപ്പുള്ള രാശി അപ്പം சாஸ்திரம் சொன்ன அந்த பழமொழிக்கு ஏற்ப எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் அந்த எதிர்ப்பை கூட சிறப்பாக்கி காட்டக்கூடிய மிகப்பெரிய பக்குவம் கடகராசிக்கு இயல்பாகவே இருந்துகிட்டிருக்கும். அந்த இயல்பான எண்ணங்களும் இயல்பான அந்த பக்குவங்களும் இந்த வருஷத்தில் அதிகமாகவே உங்களுக்கு வேலை செய்யும். எதிர்ப்புகள் மூலமாகவே உங்களுக்கு ஏராளமான வருமானங்கள் வரக்கூடிய பாக்கியமும் அந்த வருமானங்கள் மூலமாக வெகுமானங்கள் பெருகக்கூடிய அமைப்பும் சிறப்பாகவே அமையும். இந்த வருஷத்தில் ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உணர முடியும். அதே சமயம் மாணவர்களுக்கு படிப்பில் உற்சாகம் அதிகரிக்கும். கல்வி கற்ற மாணவர்களுக்கு கல்வி கற்று முடிக்கும் பொழுது அதாவது கல்வியை முடிக்கும் பொழுது உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாகவே அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியில் உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த வருஷத்தில் உணர முடியும். சில பேர் வெளிநாடு கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு கடல் கடந்து பயணத்தில் வந்து கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இந்த வருஷத்தில் உருவாகும். சினிமா சம்பந்தப்பட்ட அதாவது திரைத்துறையாக இருந்தாலும் கலைத்துறையாக இருந்தாலும் அரசியல் துறையாக இருந்தாலும் அனைத்து துறையிலும் வெற்றி பெற்று ஜொலிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கடகராசிக்கு இந்த 2019 புத்தாண்டில் அமையப்போகுது. பயப்பட வேண்டாம். இதுவெல்லாம் நடக்குமா நம்ம இந்த மாதிரி நினைக்கிறோமே இந்த விஷயம் நடக்குமா அப்படின்னு கேள்விக்குறியோடு உள்ள உங்களுக்கு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அத்துணை எதிர்ப்புகளும் தவிடுபடியாகி அதாவது அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபடியாகி அற்புதமான மேன்மைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். ராசி அதிபதி சந்திர பகவான் சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால மனைவி மூலமாக மனசில் ஆறுதல் கிடைக்கக்கூடிய அமைப்பு. புத்திர பாக்கியம் இல்லாத எத்தனையோ பாக்கியவான்களுக்கு இந்த வருடம் புத்திர பாக்கியம் கிடைக்குது அப்படிங்கிறத விட அந்த கிடைக்கிற புத்திர பாக்கியம் யோகத்தோடும் அதியோகத்தோடும் உதயமாகக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த வருஷத்தில் நிச்சயமாகவே அமையும். பாக்கிய ஸ்தானத்தில் ஜீவன ஸ்தானாதிபதியாகவும் பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. அந்த செவ்வாய் பகவானை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது இன்னொரு சிறப்பு. பொதுவாகவே செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பார்வை இருந்ததுன்னு வைங்களே கண்டிப்பாக செவ்வாய் மங்கள யோகம் குரு மங்கள யோகம் என்ற இரண்டு மங்கள யோகங்கள் பலிதமாகும். அதனால் இந்த வருஷத்தில் வீட்டில் வந்து அதாவது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அதிகரிக்கும். மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தானாகவே விலகும். கணவன் மனைவியிடையே அன்பு அந்யோன்யம் மிகுதியாகுது அப்படிங்கிறத விட அதற்கு மேலாக மதிப்பும் மரியாதையும் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகளை உணர முடியும். மனைவி கணவன் பெயரிலேயோ கணவன் மனைவி பெயரிலேயோ சொத்துக்கள் வாங்கும் பொழுது அந்த சொத்துக்கள் மூலமாக அடுத்தடுத்த சொத்து வாங்கக்கூடிய அற்புதமான அமைப்பும் இந்த வருஷத்தில் நிச்சயமாகவே அமையப்போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சத்துரு ஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. கண்டிப்பாக இந்த சூரிய பகவான் சத்துரு ஸ்தானத்தில் இருந்தது அப்படின்னா இருக்கிற எதிர்ப்புகள்
எல்லாமே தானாக விலகக்கூடிய, இருக்கிற எதிர்ப்புகள் தானாக விலகக்கூடிய அப்படிங்கிறத விட கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத, இவ்வளவு பெரிய மனுஷால நம்ம ஜெயிக்க முடியுமா, இவ்வளவு ஆள்பலம் இருக்குது, இவ்வளவு படைபலம் இருக்குது, இவ்வளவு அரசியல் பலம் இருக்குது, அவரை நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேள்வியோடு உள்ள நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டக்கூடிய, நீங்களே ஆச்சரியக்குறியோடு பார்க்கக்கூடிய அற்புதமான அமைப்பு நிச்சயமாகவே அமையும். இதில் குறிப்பாக சூரிய பகவானோடு சனி பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால எந்த ஒரு கடகராசி பாக்கியவான்களுக்கு தகப்பனாருடைய உறவு, அதாவது தகப்பனார் இல்லாமல் இருக்காங்களோ அல்லது தகப்பனாரை பிரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஆண்டாக இந்த 2019 ஆண்டு நிச்சயமாகவே அமையும். பயப்பட வேண்டாம். எல்லாவற்றுக்கும் மேலாக, அதாவது இந்த வருஷம் லக்னம், அதாவது கன்னியா லக்னத்தில் புத்தாண்டு உதயமாகி இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக பெருமளவு லாபம், பெண்களுடைய ஆலோசனையால் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக பிரிந்திருந்த குடும்பங்கள், தாயாரோ தகப்பனாரோ மனைவியோ கணவரோ பிரிந்திருந்தாங்கன்னு வைங்களே, அவங்கள் இணையக்கூடிய அற்புதமான அமைப்பும் இந்த வருஷத்தில் சிறப்பாகவே அமையும். பயப்பட வேண்டாம். சிறப்புகள் நிறைந்த இந்த வருஷத்தில் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ராகு பகவானோடு சேர்ந்து மாந்தி பகவான் இருக்கிறதுனால மாலை நேரத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொதுவாக மாலை நேரத்தில் அர்ச்சனை பண்ணுறதை விட மாலை நேரத்தில் பிரார்த்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பிரபலயத்தை நிச்சயமாகவே கொடுக்கும். அதே சமயத்தில் மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய அந்த மூன்றாம்பரை திதியில், அதாவது மூன்றாம்பரை நாளில் வந்து நெல் மணியில் வந்து உங்களுடைய பெயர் எழுதி மூன்றாம்பரையை பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பின்னேற்றம் இல்லாத முன்னேற்றங்களையும் அதே சமயத்தில் சேதாரம் இல்லாத ஆதாயங்களையும் நிச்சயமாகவே சந்திக்க முடியும். அந்த மாதிரியான ஆதாயங்களை நீங்கள் ஆண்டு முழுவதும் சந்திக்கணுங்கிறதுக்காக உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகமும் கஷ்டகாலங்களை போக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்துடைய ஆசீர்வாதமும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உங்களுக்கு ஆண்டு முழுவதும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க. பயப்பட வேண்டாம்.